हेलो फ्रेंड्स वेलकम टू इलाइट समयल ना रेणुका त्रिवेंगडम ना இன்னைக்கு வந்து கோஸ்ட் எப்படி பண்றது அப்படினு சொல்லி உங்களுக்கு செய்து காண்பிக்க போறேன் ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம் நல்ல வந்து ஒரு புரத சத்து மிகுந்த ஒரு உணவு தான் இது வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு சொல்றேன் இதுக்கு பயத்தம்பருப்பு நல்ல குழைய வேக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ml பயத்தம்பருப்பு இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ரெண்டு கத்திரிக்காய் தண்ணியில நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி 1 பச்சை மிளகாய் காரத்துக்கு கேரட் 1 வெங்காயம் 1 தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் மஞ்சள் தூள் கருவேப்பிலை ஆக்சுவலாக இதில் வந்து காய் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வேரியேஷன் நிறைய போட்டுக்கலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் இதோட சேர்த்துக்கலாம் காய் நமக்கு விருப்பமான காய் இதில் போட்டுக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க எண்ணெயை விட்டுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகாய் மற்ற காய்கறிகளை போட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஆக்கி இருக்கிற காய்கறிகளை போடலாம் கேரட் போட்டுட்டேன் கத்திரிக்காய் கொஸ்துக்கு கத்திரிக்காய் தான் ரொம்பவுமே சுவையாக இருக்கும் சிதம்பரம் கொஸ்துன்னு ஒன்று இருக்குது அதில் வெறும் கத்திரிக்காய் மட்டுமே போட்டு செய்கிறது அது எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செய்து காண்பிக்கிறேன் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு தண்ணி விட்டு மூடி வேக வச்சிடலாம் 5-7 நிமிஷம் இது வந்து நல்லா வேகணும் நல்லா வதங்கிடுச்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையில் பாதி கருவேப்பிலையை போட்டுட்டு மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம கொஸ்தில் போட்டு பயத்தம்பருப்பில் போட்டிருக்கோம் அதனால் இது குறைவாக இதுக்கு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு மூடி வச்சுருவோம் சரியாக எனக்கு 9 நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போது இந்த தால் வச்சுருக்கோம் இல்லையா இந்த தாலை இதில் சேர்த்துடலாம் வேக வச்ச பயத்தம்பருப்பை இதில் சேர்த்துருவோம் இப்போது இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டுட்டு கொஞ்சமாக இந்த தண்ணியை விட்டு இது இன்னும் கொஞ்சம் பயத்தம்பருப்பு சேர்ந்து வரணும் ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் உப்பை போட்டு திரும்ப மூடி ஒரு 3-5 நிமிடம் வைத்தா போதும் இப்போ நல்ல கொஸ்து சேர்ந்து வந்துடுச்சு எப்போதுமே கொஸ்து வேக வைக்கிறப்ப இந்த மாதிரி நடுவில் ஒரு கரண்டி போட்டு இப்படி மூடி வச்சுருங்க ஏன்னா பயத்தம்பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலுமே பொங்கி வரும் இந்த மாதிரி கரண்டி போட்டுட்டோன்னா பொங்காது அண்ட் வெளியிலையும் தெரிக்காது இப்போது கொஸ்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தாளிச்சிடுவோம் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் இது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் கிட்டே இருக்குது இந்த எண்ணெய் போதும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிச்சிடலாம் கடுகு கடுகு நல்லா வெடித்து வரட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுங்க ஜீரக சுவை பிடிக்கிறவங்க ஜீரகம் போடுங்க சுவை பிடிக்காதவங்க வேண்டாம் 2 மிளகாய் சும்மா அப்படி கிள்ளி போட்டுருங்க கருவேப்பிலை சுவையான கொஸ்து ரெடி இப்போ இதை சுவாமிகிட்ட வச்சுருவோம் இந்த கொஸ்தில் வந்து பயத்தம்பருப்பு போடுறதுனால ப்ரோட்டீன் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது
இந்த பைத்தம்பருப்புல வந்து காய்கறிகள் மட்டும் நமக்கு என்ன பிடிக்குமோ உருளைக்கிழங்கு பிடிக்கிறவங்களுக்கு உருளைக்கிழங்கு ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், நம்ம பரங்கிக்காய் போடலாம், சவுச்சவு போடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்மளுடைய வேரியேஷன் தான். அண்ட் குழந்தைங்களுக்கும் உண்மையாகவே குழந்தைங்களுக்கும் சரி, வயதானவர்களுக்கும் சரி, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் சரி, ஒரு புரதச்ச புரோட்டீன் கொடுக்குற ஒரு உணவு இது. ஸோ இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.